சர்க்கார் படத்தோட கதை விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதில் இயக்குனர் ஏஆர் மூதாஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதனால கண்டிப்பாக எந்த தடையும் இல்லாமல் சர்க்கார் படம் நவம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக இன்னைக்கு சர்க்கார் படத்தோட கதை என்னோடது அப்படின்னு இயக்குனர் வருண் ராஜேந்திரன் போட்டிருந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இயக்குனர் ஏஆர் மூதாஸ், அப்புறம் அவரோட லாயர், எழுத்தாளர் சங்க தலைவர் கே பாக்கியராஜ், படக்குழு இவங்களாம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை போட்ட இயக்குனர் வருண் நேரில் ஆஜராகலை. இதனால கோர்ட்டில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த விவகாரம் தொடர்பாக இயக்குனர் ஏஆர் மூதாஸ் அப்புறம் வருண் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சமரசம் நடந்திருக்கு. அதில் இது ஈடுகட்டுறதுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் தொகையும் படத்தோட டைட்டில் கார்டில் வருணுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டிருக்கு. இந்த விஷயங்களை ஏஆர் மூதாஸ் ஒரு ஆதாரமாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வருண் தரப்புலேருந்து வந்த மெயிலையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காரு. இதில் தீர்ப்பு வழங்குறதுக்காக நீதிபதிகள் ஒரு 30 நிமிடம் இந்த தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காங்க. இறுதியாக ஏஆர் மூதாஸ் தரப்பு வாதங்கள் அடிப்படையில் சர்க்கார் படத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதனால படம் கண்டிப்பாக சொன்ன மாதிரியே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது யாருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி தான். காரணம், ஒவ்வொரு படத்துக்கும் யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணி படத்தை அவங்களே ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. ஸோ எங்கள் தளபதியோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தளபதி ஃபேன் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அதே நேரம் இந்த வழக்கு தொடர்பாக லாஸ்ட்டு ஒரு வாரம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சர்க்கார் படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் எல்லா இடத்துலையும் அவங்களோட ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் சர்க்கார் படம் தீபாவளிக்கு வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே வந்துச்சு. தளபதி ரசிகர்கள் போஸ்டர் பேனரெலாம் அடித்தாலும் படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படின்னு குழப்பத்தில் இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கான காரணம், வருண் ராஜேந்திரன் சர்க்கார் பட கதை என்னோட கதை, இந்த கதையோட உண்மையான பெயர் செங்கோல், இந்த கதையை நான் தான் ஃபஸ்ட்டு எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாரு. இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், அப்படி ரிலீஸ் பண்ணால் டைட்டில் கார்டில் என் பேரை போடணும், என் கதைக்கு வேலை 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு சர்க்கார் படக்குழு மறுத்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு பணம் கொடுத்தா கதை திருட்டு கதை அப்படிங்கிறத உறுதியாயிடும். அதனால இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு கலாநிதி மாறனே டைரெக்டாக களத்தில் இறங்கிட்டாராம். அவர் பல பிஸ்னஸ் பண்ணாலும் அவர் ரத்தத்தில் அரசியல் ஊறி இருக்கு. அவர் களத்தில் இறங்கினா சும்மா விட மாட்டார். அதனால அவரே நேரடியாக களத்தில் இறங்கி இப்போ ப்ராப்ளம் சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தளபதி ரசிகர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. கலாநிதி மாறன் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டா முடிக்காமல் விட மாட்டார். அதுதான் இப்போ சர்க்கார் விஷயத்தில் நடந்திருக்கு. ஸோ படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. தளபதி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.